நாளை முதல் வளமை போன்று சமையல் எரிவாயு விநியோகம் இடம்பெறும். லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் டெஷார் ஜாய்சிங் தெரிவித்தார். ஆசிரியர் சேவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆளுநர் மீளவும் நியமனம். மஞ்சள் கடவையை கடக்க முற்பட்ட பாடசாலை மாணவி விபத்தில் பலி. வீதி விபத்தில் மாணவி உயிரிழந்தமையை கண்டித்து கவனயீர்ப்பு போராட்டம் கிளிநொச்சியில் முன்னெடுப்பு. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கை அமுல்படுத்த தயார், டெல்லி அரசு தெரிவிப்பு. இஸ்ரேல் நாட்டில் 11 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த அந்நாட்டு அரசுதல் ஒப்புதல். மகளிர் ஒருநாள் உலகக்கிண்ண தொடருக்கான தகுதி சுற்று போட்டியில் பங்கேற்பதற்காக இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி நாளை சிம்பாப்வே பயணம். நாடளாவிய ரீதியில் சமையல் எரிவாயுவின் விநியோகம் நாளை முதல் வளமை போன்று இடம்பெறும் என்று லீட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் தெசாரா ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது மேல் மாகாணத்தில் சமையல் எரிவாயுவின் விநியோகம் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் எரிவாயு உற்பத்தி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. எரிவாயு உற்பத்தி நடவடிக்கைகள் 4 நாட்கள் தடைப்பட்டதன் காரணமாகவே சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு காரணங்களை முன்வைத்து ஆசிரியர் சேவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆளுநர் மீளவும் நியமனம் வழங்கியுள்ளார். ஓய்வூதியம் பெறுவதற்கு தேவையான சேவை காலத்தில் தன் தொண்டராக பணியாற்றிய காலத்தையும் இணைக்கும்படி கேட்டு போராட்டத்தில் நடத்திய நிலையில் கல்யாணி என்ற ஆசிரியர் ஒருவர் தனது ஓய்வூதியத்திற்கு தேவைப்படும் சேவை காலத்தில் தன் தொண்டர் ஆசிரியராக பணியாற்றிய காலத்தையும் சேர்க்க வேண்டும் என கோரி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் பல காரணங்கள் கூறப்பட்டு ஆசிரியர் சேவையிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தனது நியமனம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்து வந்ததுடன் அதற்காக போராட்டங்களையும் நடத்தி வந்தார். எனினும் எந்த ஒரு நியாயமும் கிடைக்கவில்லை. தற்போது வடமாகாண ஆளுநராக ஜீவன் தியாகராஜா நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளுநரை நேரில் சந்திப்பது தனது நியாயத்தை கூறியுள்ளார். இந்நிலையில் அவருடைய கோரிக்கையில் உள்ள நியாயம் மற்றும் மனிதாபிமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆசிய சேவையை மீள வழங்குமாறு ஆளுநர் பணித்துள்ளார். கிளிநொச்சி மத்திய பாடசாலைக்கு முன்பாக ஏனையின் வீதியின் மேற்கு பகுதியிலிருந்து பாடசாலை பக்கம் மஞ்சள் கடவையில் வீதியை கடக்கிந்த போது ஏற்பட்ட விபத்தில் மாணவி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானதோடு மற்றொரு மாணவி காயமடைந்துள்ளார். கிளிநொச்சி ஊற்றுப்புளம் கிராமத்திலிருந்து உயர்தரம் கற்பதாக அனுமதி கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு வருகை தந்த மாணவிகள் பாடசாலைக்கு முன்பாக ஏனையின் வீதியின் மேற்கு பகுதியிலிருந்து பாடசாலை பக்கம் மஞ்சள் கடவையில் வீதியை கடந்த போது ஏற்பட்ட விபத்தில் மாணவி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானதோடு மற்றொரு மாணவி காயமடைந்துள்ளார். இச்சம்பவம் இன்று 15 காலை 8:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கிளிநொச்சி ஊற்றுப்புளம் பாடசாலையில் காப்போத்த சாதாரண தர கல்வி கற்ற மாணவிகள் மூவர் உயர்தர கல்விக்காக கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு அனுமதி பெறுவதற்காக பாடசாலைக்கு வருகை தந்த போது இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. ஏனையின் வீதியின் மேற்கு பக்கத்திலிருந்து பாடசாலை பக்கமாக மஞ்சள் கடவையில் வீதியை கடக்க முற்பட்ட போது ஏனையின் வீதியில் பயணித்த பட்டாரக வாகனம் மாணவிகள் கடந்து செல்வதற்காக நிறுத்தியது. இதன் பின் வந்த மின்சார சபை ஒப்புக்காரருடைய ஹண்டர் ரக வாகனமும் நிறுத்தியிருந்த போது பின்னால் வந்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஹண்டர் ரக வாகனத்தை மோதியதில் ஹண்டர் ரக வாகன பட்டாவுடன் மோதி குறித்த வாகனங்கள் இரண்டும் மாணவிகளுடன் மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது சம்பவ இடத்திலேயே திருவாசகம் மதுசாலினி வயது 17 என்ற மாணவி இறந்ததுடன் மற்றொரு மாணவி காயமடைந்துள்ளார். குறித்த மாணவியின் தந்தை துவிச்சக்கர வண்டியில் 4 ஊற்றுப்புளத்தில் இருந்து கிளிநொச்சி விறகுவட்டி விற்பனை செய்யும் தொழிலாளி மிகவும் வறுமைக்கு உட்பட்ட நிலையில் தனது மகளை உயர்தரத்திற்கு கற்பித்து அனுமதி நிலையில் முதல் நாளே இப்பெரும் சோகம் நிகழ்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சார சபை ஒப்புக்காரருடைய ஹண்டர் ரக வாகனமும் நிறுத்தியிருந்த போது பின்னால் வந்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஹண்டர் ரக வாகனத்தை மோதியதில் ஹண்டர் ரக வாகன பட்டாவுடன் மோதி குறித்த வாகனங்கள் இரண்டும் மாணவிகளுடன் மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது சம்பவ இடத்திலேயே திருவாசகம் மதுசாலினி வயது 17 என்ற மாணவி இறந்ததுடன் மற்றொரு மாணவி காயமடைந்துள்ளார். கிளிநொச்சி மத்திய கல்லூரி முன்பாக இடம்பெற்ற வீதி விபத்தில் மாணவி உயிரிழந்ததை கண்டித்து கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
இன்று திங்கட்கிழமை காலை 8 மணி அளவில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி முன்பாக 3 வாகனங்கள் ஒன்றுக்குடன் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தின் காரணமாக பாதசாரி கடவையை கடக்க முற்பட்ட பாடசாலை மாணவி ஒருவர் பாதசாரிகள் கடவையில் வைத்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தை கண்டித்து இன்று சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க பெற்றோர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டத்தில் வீதி ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டிய போலீசார் உரிய காலத்தில் கடமையில் இருப்பதில்லை என்றும் வாகன சாரதிகள் விழிப்புணர்வுடன் இன்றி வாகனங்களை செலுத்துதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் உப்புளம் கோந்தைப்பட்டி கிராமத்தில் பாரிய நீர்த்தாங்கி இன்று திங்கட்கிழமை 15 தேதி காலை 10:30 மணியளவில் தள்ளாடி 54வது படைப்பிரிவு இராணுவத்தின் உதவியுடன் குண்டு வைத்து தகர்த்தப்பட்டுள்ளது. சுமார் 45 வருடங்களுக்கு முன்னர் நீர் விநியோகத்திற்கென துறைமுகங்கள் அதிகார சபையினால் குறித்த நீர்த்தாங்கி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு அமைக்கப்பட்ட பாரிய நீர்த்தாங்கியிலிருந்து எந்த ஒரு நீர் விநியோகமும் மேற்கொள்ளப்படாத நிலையில் நீர்த்தாங்கி முழுமையாக பழுதடைந்துள்ளது. மேலும் குறித்த நீர்த்தாங்கியை சூழ்ந்து மக்கள் குடியேற்றம் செய்யப்பட்டனர். எனினும் மக்கள் அச்சுறுத்தலாக காணப்பட்டுள்ள குறித்த நீர்த்தாங்கியை அகற்ற அப்பிரதேச மக்கள் அதிகாரிகளும் உதவியை நாடினர். குறிப்பாக குறித்த நீர்த்தாங்கியில் பாரிய வெடிப்புகள் காணப்பட்டு உடைந்து விழுந்து கொண்டு காணப்பட்டது. குறித்த பகுதி மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக மன்னார் மாவட்ட அரசாங்காதிபர் அச்சுறுத்தலாக காணப்படும் நீர்த்தங்கியை அகற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டார். மன்னார் மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவினர் இராணுவத்துடன் உதவி கோரிய நிலையில் மன்னார் தள்ளாடி 45வது படைப்பிரிவில் உதவியுடன் இடிந்து விழும் நிலையில் உள்ள ஆபத்தை ஏற்படுத்தும் நீர்த்தாங்கியை குண்டு வைத்து நகர்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று திங்கட்கிழமை 15 காலை 8:30 மணியளவில் குறித்த பகுதி மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டாடிடிமேல் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் மாவட்ட அனைத்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் ஹேத்திலீபன் அப்பகுதி கிராம அலுவலர் ஆகியோர் குறித்த பகுதிக்கு வந்ததுடன் உடனடியாக அப்பகுதி மக்களை பாதுகாப்பிற்காக வெளியேற்றினர். பின்னர் ராணுவம் மற்றும் போலீசார் குறித்த பகுதிக்கு வருகை தந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் மக்களுக்கு அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கும் எவ்வித சேதமும் ஏற்படாத வகையில் குறித்த நீர்த்தாங்கியை கொண்டு வைத்து தகர்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கமைவாக இராணுவத்தினர் பொறியியல் பிரிவினர் உதவியுடன் காலை 10:30 மணியளவில் குறித்த நீர்த்தாங்கி குண்டு வைத்து நகர்த்தப்பட்டது. குறித்த நீர்த்தாங்கியிலிருந்து அரிய வகை கூகை ஆந்தி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வகை ஆந்தை இனமிக அரிய வகை என்பதுடன் நீண்ட நாட்களாக குறித்த நீர்த்தாங்கியில் வசித்து வந்த நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த நீர்த்தாங்கி தகர்த்தப்பட்ட போது குறித்த ஆந்தை காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை லீந்துளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாகசேனி பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையம் மற்றும் கிறிஸ்தவ ஆலயம் ஆகியன உடைக்கப்பட்டு சேதப்பட்ட விவகாரத்தில் பெண்ணொருவர் லீந்துளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை லீத்துளை போலீசார் தெரிவித்துள்ளனர். நாகசேனி நகரத்தில் இயங்கும் தபால் நிலையம் நேற்று இரவு உடைக்கப்பட்டு பொருட்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை தபாலகத்திற்கு முன்பாக உள்ள இருதய ஆண்டவர் கிறிஸ்தவ ஆலயத்தின் முன்பகுதியில் காணப்பட்ட கிறிஸ்தவ சொரூபமும் உடைக்கப்பட்டுள்ளதோடு ஆலயத்தின் முன்பகுதியில் இருந்த ஏனைய பொருட்களும் சேதமாக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பிரதேச மக்கள் லீந்துளை போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பின் குறித்த தபால் நிலையத்தில் உள்ள சமையலறைக்கு சென்ற பொழுது அங்கிருந்து 38 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் விசாரணைகளை மேற்கொள்ளும் லீந்துளை போலீஸ் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பள்ளக்கோட்டை பகுதியில் அமைக்கப்பட்ட பாலம் தரமின்றி காணப்படுவதாகவும் பாலம் அமைக்கப்பட்ட இடத்திலிருந்து தாளுறங்கி உள்ளதாகவும் பள்ளக்கோட்டை மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். பாலம் அமைக்கப்படும் போது அப்பகுதி மக்கள் உரிய அரசு அதிகாரிகள் திணைக்களங்களுக்கு பாலம் அமைப்பதில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பாக முறைப்பாடுகள் வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் அதனை பெரிதுபடுத்தவில்லை எனவும் அவர்களின் அலட்சியத்தால் தற்போது மக்கள் பல லட்சம் வரிப்பணங்கள் கட்டுப்படுத்த பாலம் உடையும் நிலையில் உள்ளதாகவும் அப்பாலம் முழுவதும் உடைந்து உயிர் சேதங்கள் ஏற்பட முன்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்பாலத்தை ஒழுங்கான முறையில் அமைத்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக நானாட்டான் பிரதேச செயலாளர் சிறிஸ்கந்தகுமார் தொடர்பு கொண்டு வினவிய போது பள்ளக்கோட்டை பாலம் தொடர்பான பல்வேறு முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்க பெற்றுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தி உள்ளதாகவும் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
பேர் ரிதன். நான் பள்ளங்கோட்டை கிராமத்திலிருந்து சைக்கிறேன். நீண்ட காலமாக வந்து எங்களோட பள்ளங்கோட்டை கிராமத்தில் வந்து ஒரு தொடர்ந்து வெள்ள பிரச்சனை ஏற்பட்டதால் வந்து ஒரு பாலத்துக்கு வந்து நாங்கள் கனகாலம் போராடி வந்து இப்போ அண்மையில் வந்து ஒரு பாலம் வந்து கட்டப்பட்டது. அந்த பாலம் வந்து இப்போ நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கையளிக்கப்படாத நிலைமையிலே வந்து அந்த பாலம் வந்து தரமற்ற கட்டப்பட்டதால் வந்து இந்த எல்லாம் பாருங்கள் இறங்கி இதுக்கிடையில் இப்போ கட்டப்பட்டதுக்கு கையளிக்கப்படுறதுக்கு முன்னிக்கே வந்து அந்த பாலம் வந்து இறங்கி இருக்குது. நாங்கள் முதல் பாலம் கட்டும்போதே சொன்னோம் அந்த சைடில் போடுற மண் வந்து அந்த அந்த பாலம் அந்த ஆத்தடியிலே வட்டி வந்து களிமண்ணை போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் கட்டும்போதே அவங்களுக்கு எத்தனை வரை எச்சரித்தது அப்பையும் வந்து அவங்க அதுக்கு என்ன ஒரு முடிவும் இல்லாமல் பாலத்தை கட்டினாங்க. பாலத்தை கட்டி இப்போ கையளிக்கப்படாத நிலைமையிலே வந்து இந்த பாலம் வந்து நாளுக்கு நாள் வந்து கீழே இறங்கி இருந்து போகுது. இதால் வந்து நாங்கள் போக்குவரத்துக்கு வந்து சரியா அசிரமப்படுற வேண்டிய பாலம் வந்து ஃபுல்லாக உடையிற கிடையிலே வந்து இதுக்கு இதோட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த பாலத்தை வந்து எவ்வளோ கெதியாக சீரமைத்து தரையிலுமோ அவ்வளோ கெதியாக சீரமைத்து தருமாறு தாழ்மனம் கேட்டுக்கணும். மட்டக்களப்பு மங்களாராம விகாராதிபதி அம்பிப்பிட்டிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரின் அறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாக இன்று திங்கட்கிழமை பட்டிப்பளை பிரதேச செயலகத்தின் நடவடிக்கைகள் முற்றாக முடக்கியுள்ளதை காண முடிகின்றது. பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கெவிலியாமடு பகுதியில் வன இலகாக்குரிய காணியை பீகாரை அமைப்பதற்கு கோரியதாகவும் அதனை வழங்குவதற்கு தனக்கு அதிகாரம் இல்லையென பிரதேச செயலாளர் தெரிவித்ததைத் தொடர்ந்து இப்போராட்டத்தினை குறித்த மதகுரு முன்னெடுத்து வருகின்றார். பிரதேச செயலாளரையும் ஊழியர்களையும் அச்சுறுத்தும் வகையில் குறித்த மதகுரு போராடி வருவதாகவும் போலீசார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.